ஹலோ வியூவர்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியன் வரலாற்றிலே மிகப்பெரிய ஃப்ராடான நட்டுவர்லால் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த அளவுக்கு ஃப்ராடுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்க தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட், அப்புறம் நம்ம பார்லிமெண்ட் ஆஃபீஸ் இதையே வெளிநாட்டுக்கு விற்கிறேன், பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மாதிரி கையெழுத்து போட்டு வெளிநாட்டுக்கு நிறைய டைம் வித்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃப்ராட். ஸோ இந்த நட்வர்லால் அப்படிங்கிறவர் வந்து யாரு, எங்க பிறக்கிறாரு, ஸோ இவரை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நான் உங்க ஹரி பிரசாத், இது உங்க தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த நட்வர்லால் எங்க பிறக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல தான் பிறக்கிறாரு. 1912 வருஷம் பிறக்கிறாரு, ஓகேங்களா. சோ இவர் வந்து ஆக்சுவலா ப்ரொஃபஷன் பிரகாரம் இவர் வந்து ஒரு லாயர், சட்டம் படிச்சு ஒரு லாயரா தான் ஃபர்ஸ்ட் இருந்தாரு. சோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவர் ஒரு லாயர் வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவர் எப்படி ஃப்ராடு வேலை பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, சின்ன சின்னதா, அதாவது சின்ன சின்ன கடையோட ஓனர்களோட ஐடென்டிட்டி இவர் திருடிக்குவாரு. உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட 50 விதமான பெயர்கள் இது வரைக்கும் சுத்தி இருக்காரா. சோ அவரோட பேர் இப்ப நம்ம 10 என்ற படத்துக்குள்ள விக்ரம்க்கு ஒவ்வொரு பேர் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு ஏரியாவிலயும் அவரோட பேரை மாத்திக்கிட்டு அவரோட அடையாளத்தையும் மாத்திக்குவாரு. சோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 50 டைம் அவரோட அடையாளத்தை மாத்திருக்காரு. சோ அந்த மாதிரி அடையாளத்தை மாத்தி மாத்தி ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய கடையோட உரிமையாளர்களை ஏமாத்திருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடையோட உரிமையாளரோட அந்த ஐடென்டிட்டி இவர் திருடிக்குவாரு. இவர் அந்த ஐடென்டிட்டி வச்சு அவருக்கு அவரோட கையெழுத்த செக் புக்ல இவ்வளவு பணம் போட்டு அவர் அந்த ஷாப் ஓனர்ஸோட கையெழுத்த இவரே ஈஸியா போட்டுருவாராம். சோ அப்படி போட்டு நிறைய கடை உரிமையாளர்கள் கிட்ட பல கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை ஏமாத்திருக்காரு, ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அப்படிதான் அவரோட ஃப்ராட் வேலையை ஆரம்பிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இந்த மாதிரி சாதாரண ஒரு கடை உரிமையாளர்கள், சின்ன சின்ன கடை உரிமையாளர்களை மட்டும் ஏமாத்தல, ஒரு கட்டத்துல எது வரைக்கும் போயிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாடா பிர்லா. சோ இப்ப இருக்கல டாடா பிர்லா இந்த கம்பெனி எல்லாமே கூட அப்ப இருந்தப்பவே அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் கூட ஏமாத்திருக்காரு. அதே மாதிரி இப்ப இருக்க முகேஷ் அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானின்னு சொல்லிட்டு அப்ப இருந்தாரு. சோ அந்த திருபாய் அம்பானியவே கூட இவர் நிறைய கோடி அவரையே ஏமாத்தி கிட்டத்தட்ட பல மதிப்பான கோடி ரூபாய் வந்து அவங்க கிட்ட இருந்தால ஏமாத்தி இந்த மாதிரி சம்பாதிச்சிருக்காரு, ஓகேங்களா. சோ இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ். அடுத்து கடைசி கட்ட லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாஜ்மஹால். சோ இந்த மாதிரி தாஜ்மஹால், இந்த மாதிரி ரெட் ஃபோர்ட், அதே மாதிரி நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் அந்த கட்டடம், இதெல்லாத்தையும் நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து சில பேர் வரவங்க கிட்ட, சில ஒரு ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி பிரசிடென்ட் கையெழுத்து, அவர் வந்து இப்ப மத்தவங்களோட ஃபேமஸ் பர்சன், பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர், அவங்களோட கையெழுத்துல ஈஸியா போட்டுருவாராம். சோ இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்டே வந்து இந்த மாதிரி தாஜ்மஹாலை விற்கிற மாதிரி இவரே ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கையெழுத்துல இவரே போட்டு அந்த மாதிரி தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட் இதெல்லாம் நிறைய டைம் வித்திருக்காரு. அப்படி ஒருத்தர்கிட்ட வித்திருந்தா கூட பரவாயில்லைங்க, ஏகப்பட்ட ஆளுங்க கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட வித்து ஏகப்பட்ட பணம், கோடி கணக்கான பணத்தை வந்து இவர் ஏமாத்தி இருக்காரு, ஓகேங்களா. சோ இவ்வளவு ஒரு பெரிய குற்றம், தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட் எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் ஏமாத்தினா சும்மா இருப்பாங்களா கவர்மெண்ட்? சோ அப்படிங்கிறப்ப இவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. இவர் மேல வந்து 14 கேஸ் இருக்கு, ஃபோர்ஜரி பண்ண மாதிரி ஏமாத்து வேலை ஃப்ராடு பண்ணதுவாம் ஒரு 14 கேஸ் இவர் மேல இருக்கு. சோ இவர் வந்து கிட்டத்தட்ட 9 டைம் ஜெயில அடிச்சிருக்காங்க. ஏன் 9 டைம் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் ஜெயில அடிக்கிறப்போ தப்பிச்சு போயிட்டே இருந்தாரு. கடைசியா 9வது டைம் ஜெயில அடிக்கிறப்ப, நீ நிறைய டைம் தப்பு பண்ணிட்டே இருக்க, ஏகப்பட்ட ஃப்ராடும் பண்ணிருக்க, நிறைய டைம் நீ ஜெயில இருந்து தப்பிச்சிட்டு இருக்கனால நீ இனிமேல் உனக்கு வந்து 113 வருஷம் நீ ஜெயில தான் இருக்கணுங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாரு ஜட்ஜு. சோ ஆனா அவர் 113 வருஷம் ஜட்ஜ்மெண்ட் எழுதினாலும் கிட்டத்தட்ட அவர் ஒரு 20 வருஷம் மட்டும்தான் ஜெயில வாழ்ந்திருக்காரு. ஏன்னா நிறைய டைம் அடிக்கடி தப்பிச்சு போயிருக்காரு, ஓகேங்களா. சோ அப்ப கடைசியா அவர் வந்து 9வது டைம் வந்து 1996 அந்த வருஷம் வந்து 9வது டைம் அவரை ஜெயில அடைக்கிறாங்க, ஓகேங்களா, இந்த நட்வர்லால. சோ அப்ப வந்து 1996 கிட்டத்தட்ட அப்ப அவருக்கு 84 வயசு. சோ அப்படிங்கிறப்ப ஒரு டைம் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அப்படிங்கறனால கான்பூர் ஜெயில தான் அப்ப இருக்காரு. சோ கான்பூர் ஜெயில இருந்து டெல்லிக்கு கொண்டு போறாங்க, டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போறாங்க. சோ அப்படி கொண்டு போறப்ப வர வழிய போற வழியில அதே மாதிரி நட்வர்லால் கடைசி 9வது டைம் தப்பிச்சு போயிட்டாரு, ஓகேங்களா. சோ அப்ப தப்பிச்சு போனவர் தான், அதுக்கப்புறம் அவர் இப்ப வரைக்கும் என்ன திருப்பி காணவே திருப்பி வரவே இல்லை, அவரை பத்தி எந்த நியூஸுமே கிடையாது, ஓகேங்களா. சோ இப்படியே காலங்கள் போயிட்டே இருந்தது, அவர் தேடிட்டே இருந்தாங்க. சோ ஒரு கட்டத்துல 2009 அவருக்கு கிட்டத்தட்ட வயசு எப்ப இருக்கும், எத்தனை இருக்கும்னா 84 + 13 = 97 வயசு. சோ அந்த காலகட்டம் அந்த டைம் அப்ப அவர் அப்பவும் அவரோட பாடி கண்டுபிடிக்கல, அவர் இறந்துட்டாருன்னு அவரோட பாடி நமக்கு கிடைக்கல. பட் அவருக்குன்னு ஒரு லாயர், இந்த நட்வர்லாலுக்கு ஒரு லாயர் இருக்காரு. சோ இப்ப பொதுவா ஒருத்தர் மேல ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அவர் சாகர வரைக்கும் அந்த கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டே தான் இருக்கும். சோ சப்போஸ் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் வந்து இது பண்ணிருவாங்க, தள்ளுபடி பண்ணிருவாங்க. சோ அப்படிங்கிறப்ப இவர் இந்த மாதிரி 2009 இந்த டைம்ல வந்து ஜூலை மாசம் வந்து அவரோட லாயர் வந்து இந்த மாதிரி கோர்ட்ல வந்து சொல்றாரு. சோ அவர் இறந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இந்த மாதிரி காட்டி அவர் இறந்துட்டாரு. சோ
அதனால அவர்கிட்ட இருக்கிற நிதி எல்லாத்தையும் அவர் மேல இருக்க கேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் வந்து சொல்றாரு. ஸோ அந்த லாயர் கோர்ட்ல வந்து அறிவிக்கிறது மூலியமா தான் அந்த நட்வர்லால் அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கறதே நமக்கு தெரியுது. ஆனா ஆக்சுவலா எப்படி மற்ற விஷயங்களை நிறைய விஷயங்களை ஃப்ராடு பண்ணாரோ அவர் டெத்லயுமே இந்த ஃப்ராடு தனமா தான் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் லாயர் அவரோட லாயர் வந்து 2009 அப்ப இந்த மாதிரி இறந்து போயிட்டாருன்னு வந்து கோர்ட்ல சொன்னாலுமே அதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா அதே மாதிரி 1996 அவர் அப்ப அந்த இது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கடைசியா தப்பிச்சு போன உடனே கொஞ்ச நாள்லயே இறந்துட்டதாகவும் அவரை வந்து அந்த அவரோட அவருக்கு இந்த நட்வர்லாலுக்கு ஒரு பிரதர் இருக்காரு. சோ அவர் பிரதர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கங்கா பிரசாத்ங்கிறவர். சோ அவர் தான் இந்த மாதிரி 13 வருஷத்துக்கு முன்னாடி 2009 அதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி 1996 சோ அப்ப அவர் கடைசியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போனப்பவே கொஞ்ச நாள்லயே அவர் இறந்துட்டதாகவும் சோ அவரோட பாடி இவர் தான் தான் கை கொண்டு அடக்கம் பண்ணதாகவும் இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ அப்படிங்கிறப்ப அவர் இறந்ததுமே எப்படி இறந்தாரு எப்ப கரெக்டா இறந்தாருன்னு இப்ப வரைக்கும் தெரியாது. சோ மேபி இப்பவும் உயிரோட கூட இருக்கலாம் அந்த மாதிரி தான் அவர் சொல்லப்படுது. ஓகேங்களா? சோ அப்படிங்கிறப்ப இந்தியாவோட மிகப்பெரிய ஃப்ராடு இவர் தான். ஓகேங்களா? சோ இப்ப இவர் வந்து இவரோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி பார்த்துட்டோம். சோ இவர் என்னதான் பெரிய ஃப்ராடா இருந்தாலும் இவ்வளவு ஒரு பெரிய ஃப்ராட்னஸ் அதாவது சொல்றோம் இல்லையா இப்போ ஒரு பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவா தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி இப்ப இந்தியன் ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய ஃப்ராடா இருந்ததுனால இவர் இவ்வளவு ஃபேமஸ் ஆனதுனால நாம இந்த வீடியோல பேசிட்டு இருக்கோம். சோ அதனால இவர் வந்து பீகார்ல பங்க்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துல இருந்தா வந்தாரு. சோ இப்ப அவர் அந்த மாதிரி அந்த கிராமத்துல இருந்து வந்து இவ்வளவு பெரிய மக்களால நிறைய மக்களால பேசப்படுற அந்த ப்ரௌட்னஸ்க்காக அவருக்கு இதுவா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பங்க்ரா அப்படிங்கிற அவர் கிராமத்துல அவருக்கு நினைவா அவருக்கு ஒரு சிலை செஞ்சிருக்காங்க. திருடனா இருந்தாலும் ஒரு சிலை வச்சது இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் விவர்ஸ். இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு ஃப்ராடான நட்வர்லால் அப்படிங்கிற விவரை பத்தி பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்து நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத், இது உங்க தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். பாய்.